ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திக புராணம் பத்தாவது அத்தியாயம் இதுக்கு முன்னாடி நான் ஒன்பது அத்தியாயம் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் எல்லாரும் உள்ள போய் பாருங்க பிளே பிளேலிஸ்ட்டும் இருக்கு கேளாய் பாமா இப்பேற்பட்ட வைபவங்களுடன் பிருந்தையை மணந்து கொண்ட ஜலந்தரனானவன் மிகவும் பிரீத்தியுடன் பிருந்தையோடு கூடிக்குழாவி ஆனந்த பரிதனாகி மிக்க திறமையுடனும் நீதியுடனும் தனது நாட்டை அரசு புரிந்து வரலானான் இவ்வாறு ஜலாந்திரனவன் அரசாட்சி புரிந்து வருகையில் பூர்வத்தில் தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டு பாதாள லோகத்தில் மறைந்து வசித்து வருகிற ராட்சசர்கள் யாவரும் ஜலந்தரனுடைய அரச அரசாட்சியை பற்றி கேள்வியுற்று மிக சந்தோஷத்துடன் கூடியவர்களாய் ஜலந்திரன் ஆட்சி புரிந்து வருகிற ஜோதிபுரிக்கு வந்து சேர்ந்து ஜலந்தர மகாராஜனை கண்டு தங்களுக்கு தேவர்களால் ஏற்பட்ட தோல்வியையும் இன்னல்களையும் எடுத்து கூற அஜலந்திரன் மிக அந்த ராட்சசர்களை அன்புடன் உபசரித்து ஒருவித பயமும் இன்றி தனது ராஜ்யத்திலேயே வசித்து வர உத்தரவு கொடுக்கவே அவ்வரக்கர்களும் அவ்வாறே வாழ்ந்து வந்தார்கள் ஜலந்திரனும் நீதி தவறாது ஆட்சி புரிந்து வந்தான் அப்படி இருக்கையில் ஒரு நாள் நாரத மகர்ஷியானவர் பஞ்ச பஞ்ச விஷ காலத்தில் எழுந்து கங்கைக்கு சென்று நீராடி சந்திய சந்தியாவந்தன ஜபதா அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு கொண்டு வைகுண்டத்திற்கே லக்ஷ்மி சமேஸ்வரராக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்கரித்து அன்னவரின் ஆசீர்வாதம் பெற்று பின்னர் சத்தியலோகம் சென்று தன் மாதா பிதாவாகிய சரஸ்வதி தேவியையும் பிரம்மாவையும் அடிபணிந்து வணங்கி அன்னவர்களின் ஆசியையும் பெற்று அங்கிருந்து கைலாயத்தை அடைந்து உமா மகேஸ்வரர்களையும் கண்டு தான் பணிந்து வணங்கி ஆசி பெற்று புறப்பட்டு அமராவதி பட்டணத்தின் வழியாக வந்து அங்குள்ள அற்புதங்களை கண்டு கழித்து தனது காரியமாகிய கழகத்திற்கு இதுவரையில் ஒரு விதமான நிகழ்ச்சியும் ஏற்படவில்லையே என மனம் கலங்கி சற்று யோசித்து இன்று ஒரு கழகத்தை விளைவிக்காத பட்சத்தில் எனது தந்தையின் சாபம் பழித்துவிடுமோ எனது வயிறு உப்பி என் சிறஸ் ஆயிரம் சுக்காக வெடித்து விடுமோ என பயந்து பிரம்மாவை தியானித்து ஞான திருஷ்டியால் அறிந்தவனாய் அசுரராஜனான ஜனந்திரன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகின்ற ஜோதிபுரி என்ற நகரத்திற்கு சென்று ஏதாவது ஒரு சூழ்ச்சியால் தமது கைவரிசையை காண்பிக்கலாம் என நினைத்து நாராயணனை மறித்து தனது வீணா காணத்தோடு பகவான் மாலை இணைந்து பூஜித்து கொண்டே ஜோதிபுரிக்கு வந்து சேர்ந்து ஜலந்தரனுடைய குழு மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார் இவ்வாறு நாரத பகவான் வருவதை பார்த்த ஜலந்திரனும் எதிர் சென்று அழைத்து சாஸ்தாங்கமாக நமஸ்கரித்து சோடச உபசாரங்களால் உபசரித்து தனது குழு மண்டபத்தில் திவ்யமான போர் அமரச் செய்து ஹே சுவாமியின் தங்கள் வருகையால் நான் கிருதாந்தமானேன் ஆனேன் என வணங்கிய ஜலந்திரனை நாரதர் ஆசிர்வதித்து அரச பீடத்தில் அமர செய்த ஹோ ஜலந்திரனே உனது ராஜ்ய பரிபாலன சாமர்த்தியத்தையும் அம நீதி வழுவாத முறையையும் கேள்வியுற்று நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் மேலும் நீ ருத்ராம்சம் பெற்ற அல்லவா ஆகையினால் நீ தர்மத்தை ஒரு காலம் மீறி நடக்காதே அதனால் உனக்கு புகழும் கீர்த்தியும் மிகவும் விருத்தியாகும் என்று கூற அதை கேட்ட ஜலந்திரனும் அடிபணிந்து வணங்கி இவையெல்லாம் தங்கள் ஆசிர்வாதமே ஆகும் என்று கூறி ஹே முனிவ முனிபுங்கவரே தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் வரும் வழியில் என்னென்ன அற்புதங்களை கண்டீர்கள் ஏதேனும் சொல்லத்தக்கதெனில் கேட்க ஆசைப்படுகிறேன் சுவாமி தெரிவியங்கள் என்று கூறவும் நாதரதர் ஹே ஜலந்திரனே உன்னிடம் சொல்லத்தக்கா தகாத விஷயம் என்னிடம் யாதொன்றும் இல்லை ஒளிவு மறைவின்றி கூறுகிறேன் கேள் நான் வைகுண்டநாதனையும் சத்தியலோகநாதனையும் கைலாய பதியையும் தரிசித்து வரும் வழியில் அமராவதி பட்டணத்தை அடைந்தேன் ஆஹா அப்பட்டணத்தின் அழகை கண்டு வர்ணிக்க ஆயிரம் நாவை படைத்த ஆதிஷே சேடனாலும் முடியாத காரியம் அப்பேற்பட்ட அழகை கொண்டுள்ளது அப்பட்டணம் என அறிவாயாக மேலும் அங்கு குவிந்து கிடக்கின்ற நவரத்ன கற்கள் ஒரு ஜீவரத்தினங்கள் ஒருபுறம் அதன் ஒளியும் சொல்ல தரம் ஒவ்வொரு ரத்தினங்களும் பலவித வர்ண ஜாலங்களை அள்ளி வீசி நகரெங்கும் ஒரே ஜோதிமயமாக விளங்குகிறது அப்பேற்பட்ட பிரகாசம் பொருந்திய ஜீவரத்னம் ஒன்று கூட உனது ராஜ்யத்தில் இருப்பதாக தெரியவில்லையே உனது கொழு மண்டபத்தில் அப்பேற்பட்ட ரத்தினம் ஒன்று இருக்குமானால் போதும் உனது அரண்மனை பூராவும் ஜஜ்வியமாக பிரகாசிக்கும் என்று நாரதர் கூற கேட்ட ஜலந்திரன் ஹே சுவாமி அப்பேற்பட்ட ரத்தினங்களை அடையும்படியான மார்க்கம் ஏதேனும் இருந்தால் எனக்கு தாங்கள் கூற வேண்டும் எனவே நாரதர் சிரித்து கொண்டு ஜலந்திரனை நன்றாக சொன்னாய் உனக்கு விஷயம் தெரியாது போல இருக்கிறது உனது பொருளை நீ அடைவதற்கு என்னிடமா மார்க்கம் கேட்கிறாய் அந்த அமராவதி பட்டினத்தில் இருக்கும் சகல ரத்தினங்களும் மற்றுமுள்ள சகல ஐஸ்வரியங்களும் உனக்கு சொந்தமானவையே நீ அறிய மாட்டாய் ஜலந்தரனே இதோ பார் ராகுவை இந்த ராகுவுக்கு சர்ப்பத்தின் உடல் அமைந்ததன் காரணம் என்னவென்று நீ அறியறியாய் சொல்லுகிறேன் கேள் முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் தங்கள் பல விருத்தத்துக்காக இரு திரத்தர்களும் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து உண்டாகும் அமிர்தத்தை இரு வகுப்பாரும் சமமாக பங்கேற்றுக் கொள்வதென்று ஒப்பந்தம் செய்து கொண்டு மந்தரிகிரியை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் ஏற்படுத்தி வாசுகியின் தலைபாகத்தில் அசுரர்களும் வால்பாகத்தில் அமரர்களும் ஆக இருந்து சமுத்திர மதனம் செய்தார்கள் அப்போது அச்சமுத்திரத்தில் இருந்து பற்பல நவரத்தினங்களும் நவமணிகளும் லக்ஷ்மி சந்திரன் காமதேனு கற்பக விரக்ஷம் முதலியவைகளும் கிடைக்கப்பெற்றன கடைசியில் அமிர்தமும் கடைத்தெழுந்திரைந்தெடுக்கப்பட்டது அவ்வாறு கிடைக்கப்பெற்ற அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுப்பது யார் என்ற பிரச்சனை பிரச்சனை தோன்றி இரு தரத்தாரும் ஒருவருக்கொருவர் சச்சரவு செய்து கொண்டிருக்கும் தருணத்தில் இதை அறிந்த நாராயணன் மோகினி வடிவம் கொண்டு அங்கு தோன்ற மோகினியைக் கண்ட அசுரர்கள் மெய் மறந்தவர்களாயி மயங்கியிருக்கையில் மோகினி அவதாரம் எடுத்து வந்துள்ள பகவான் அமிர்த கலசத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தேவர்களின் நடுவில் நின்று இரு தரப்பினரையும் நோக்கி தேவர்களை ஒரு பக்கமாகவும் அசுரர்களை ஒரு பக்கமாகவும் இருக்கச் சொல்லி நான் இந்த அமிர்தத்தை உங்களுக்கு சமமாக பங்கிட்டு தருகிறேன் என்று கூறி சமாதானப்படுத்தி பகவான் தனது மாயையால் அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தத்தை பரிமாறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இந்த சூதையறிந்த ஓர் சூரன் ம தந்திரசாலியானதால் தேவ வடிவம் கொண்டு தேவபந்தியில் போய் உட்கார்ந்து தனக்கு கிடை ஒரு பங்கு விட்டான் இதையறிந்த மோகினி வடிவம் கொண்ட பகவான் தன் கையில் இருந்த அகப்பையால் அந்த அசுரனின் தலையில் அடிக்க சிரம் அறுபட்டு கீழே விழுந்தது அவ்வாறு விழுந்துவிட்ட சிரசை ஒரு பாம்பின் தலையை வெட்டி அப்பாம்பின் உடலை அவ்வசுரனின் சிரசுக்கும் அவ்வசுரனின் உடலை அப்பாம்பின் தலைக்குமாகப் பொருந்தி ராகு கேதுக்கிளென்று இரு கிரகங்களாக ஏற்பட்டது இந்த ராகுவே அமிர்தபானந்த் பண்ணிய அவ்வசுரன் என்ற அறிவாய் இவனது தலையானது அறுபட்ட காரணத்தினால் இவனுக்கு ராகு என்ற பெயர் வந்தது ஆகையினால் இனிமேல் இரத்தினங்களை அடைவதற்காக எவ்வித முயற்சி செய்ய வேண்டுமோ அதன்படி செய்வாயாக என்று கூறி ஜலாந்திரனுக்கு ஆசி கூறி விடை பெற்று சென்றார் அப்பால் ஜலாந்திரன் சற்று நேரம் ஆலோசித்து ஆம் நாரதர் சொன்னவையெல்லாம் உண்மையே தேவர்கள் கருத்துடன் நம் இணைத்தாரை மயங்கத்தாரை மயங்கச் செய்து இரத்தினங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிறார் இது தகாத செய்கைதான் என்று மிக்க ஆக்ரோஷத்தோடு பல்லை நர நரவென கடித்து அட துரோகி தேவேந்திரா தேவர்களுக்கு அரசன் என்ற பதவி உனக்கு தகுமா எப்போது இரு தரப்பாரும் சேர்ந்து சமுத்திரத்தை மதனம் செய்தார்களோ அதன்படி சமுத்திரத்தில் கிடைக்கப்பெற்ற சகல வஸ்துகளும் சமமாக இரு தரப்பாரும் அடைந்து கொள்ள வேண்டும் அதுவே நியாயமாகும் அதின்றி நீயும் தேவர்களுமே சகல ரத்தினங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொள்ளை கொண்டு அனுபவிப்பது முறையல்ல இவையெல்லாம் கபடத்துடன் செய்த சூழ்ச்சியை அன்றி வேறில்லை இருக்கட்டும் அடே இந்திரா உன்னிடம் இருக்கும் இரத்தனங்களை நியாயாமல் இருக்க போகிறதில்லை அப்படி அடைந்து விட்டால் நான் ஜலந்தரனும் அல்ல என்று உடனே தூதர்களை நோக்கவே கஸ்மரன் என்ற ஒரு தூதன் அடிபணிந்து அரசன் முன் வந்து நிற்க ஜலந்தரன் அடே கஸ்மரா நீ இந்த ஷணமே தேவலோகம் சென்று தேவசபா மண்டபத்தில் வீட்டிற்கும் தேவேந்திரனிடம் நமது மகாராஜாவான சுரன் முன் சமுத்திர மதனம் செய்த காலத்தில் உண்டான ஐஸ்வரியங்களையெல்லாம் நமக்கு பாகம் கொடுக்காமல் நீர் அபகரித்து கொண்டிருக்கிறீர் ஆகவே நமக்கு சேர வேண்டிய ரத்தினங்களை உடனே வாங்கி கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் இவ் அவ்விதம் கொடுக்காத பட்சத்தில் யுத்தத்திற்கு ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்து வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி உடனே பதில் தெரிந்து வா என்று அனுப்பி வர தூதனான கஷ்மரன் ஜலந்தரார் ராஜனது உத்தரவு பிரகாரம் ஓடி சென்று அமராவதியை அடைந்து சுதர்மா எனும் தேவசபையில் வீற்றிருக்கும் மக பதியான இந்திரனை வணங்கி நின்றான் தேவேந்திரனானவன் தன்னை வணங்கி நிற்கும் தூதனை பார்த்து அப்பா நீ யார் வந்த விஷயம் என்ன என்று கேட்க தூதனானவன் தேவபதி நான் ஜெயபுரியை ஜெயங்கொண்டு வாழுபவரும் காலநேமியின் மருமகரும் ருத்ராம்சத்துடன் விளங்குகின்ற ஜனந்திர சுரன் என்பவரின் தூதன்யான் என் பெயர் கஸ்மரன் நமது அரசனோ சமுத்திர ராஜாவின் புத்திரன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தவிர அசுரர்களுக்கு அரசராயும் புஜபல பராக்கிரம வீரராயும் ஓர் குடைநிழலில் நீதி தவறாமல் அரசாட்சி செய்து வரும் ஜலந்திராசுரன் என்னும் அரசன் தன் தகப்பனாருக்கு உரிமையான சமுத்திரத்தை நம் இனத்தவரும் இனத்தவரும் ஒன்று சேர்ந்து மதனம் செய்யுங்கள் அச்சமுத்திரத்தில் தோன்றிய காமதேனு கற்பக விரக்ஷம் நவரத்னம் முதலிய எல்லாம் நமக்கு சேர வேண்டிய பாகம் கொடுக்காமல் மோச எண்ணத்துடன் அவைகளை அபகரித்து கொண்டு வந்திருக்கிறீர்களாம் ஆகையால் அவை எல்லாம் தங்களிடம் கேட்டு வாங்கி வர சொல்லி எனக்கு கட்டளையிட்டிருக்கார் அவ்வாறு தாங்கள் கொடுக்க மறுப்பளித்தால் யுத்தத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நமதரசன் ஆணையிட்டு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று உரைத்தான் சிமானலன் கோபமுண்டு இத்தூதன் மனதில் கொஞ்சமும் பயமின்றி அஞ்சா நெஞ்சுடன் என்னெதிரில் நின்று தயதாட்சணமின்றி பேசுகிறானே சண்டாளன் இவனை சும்மா விடக்கூடாது என்று தன் தூதர்களை அழைத்து தூதாக வந்த கஸ்மனை கொண்டு போய் செய்யுங்கள் என்று கட்டளையிட அப்போது சபையில் வீட்டிருந்த பிரதான மந்திரியான சுமதி என்பவர் எழுந்து இந்திரனை பார்த்து தேவா அவசரப்படாதீர்கள் காரியமும் தீர்க்காலோசனை செய்தே செய்ய வேண்டும் மேலும் தூதுவர்களை கொல்லலாகாது என்று தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்க நாம் தெரிந்தும் அதை மீறலாமா நம் கோபத்தை நான் இத்தூதன் மேல் காட்டுவது ஊர்குருவியின் மேல் பிரம்மாஸ்திரம் விடுவது போலல்லவா இருக்கும் நமது செய்கை ஆகையால் மெய் நாடி வந்த தூதனை ஹிதம் சொல்லி அனுப்புவதே ஒசித்தம் என்று மந்திரியின் மொழிகளை கேட்டு இந்திரனானவன் ஆம் அதுவும் உண்மையே என்று கஸ்மரன் என்ற தூதனை நோக்கி ஓ கஸ்மானே நீ உன்னது அரசனிடம் சென்று சொல்ல வேண்டிய விஷயம் யாதெனில் சமுத்திரமானது எங்களாலும் உங்களாலும் கடையப்பட்டது வாஸ்துவமே என்றாலும் எனது வஜ்ராயுதத்தின் பயத்தினால் சில பர்வதங்கள் சமுத்திரத்தில் ஒளிந்து மறைந்திருக்கின்றன தவிர எனக்கு சுற்றுக்களான சில ராட்சசர்கள் என்னால் ரட்சிக்கப்பட்ட காரணத்தால் அந்த ராட்சசர்கள் தங்களுக்கு கிடைத்த ரத்தினங்களையும் ஐஸ்வர்யங்களையும் எனக்கே கொடுத்து விட்டார்கள் ஆகவே நான் வேறு விதமான மோச கருத்து அபகரித்துக் கொள்ளவில்லை ஆகையால் நியாயப்படி சமுத்திரமதன மதன காலத்தில் கிடைக்கப்பெற்ற ரத்தினங்களும் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் எனக்கே உரியது அவைகளில் கிஞ்சித் பாகம் கொடுக்க முடியாதென்றும் அரசனால் ஆனதை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிடு என்று கூறியதை கேட்ட தூதனான கஸ்மரன் இந்திரனிடம் விடைபெற்று தன் நகத்திற்கு புறப்பட்டான் இப்படி இருக்க ஜலந்திரன் தூது சென்ற கஸ்மரன் இன்னும் வரவில்லையே என்று மகா கோபத்துடன் வீற்றிருக்க அச்சமயத்தில் தூதனான கஸ்மரனும் வந்து சேர்ந்து இந்திரன் கூறியபடி ஜலந்திரனிடம் தெரிவிக்க அதை கேட்ட ஜலந்திரன் கோபம் மேலிட்டு கண்களை தீப்புரி பறக்க ஓ இந்திரனே என்ன கர்வம் உனக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறேன் மமதையா எனக்கு நீ ஒரு அற்ப பதருக்கு சமம் துஷ்டனே இது உப்பார் உன் கொட்டத்தை அடக்கி தேவர்கள் யாவரையும் ஜெயித்து ஜெயபெரிகை கொட்டி ஜெயக்கொடியை நிலைநாட்டி உங்களை எனது ஏவலர்களாக வைத்து கொள்ளாவிடில் நான் சமுத்திரராஜனின் புதல்வன் அல்ல ருத்ராம்சம் பொருந்தியவனும் அல்ல எனது பெயரும் ஜலந்திரன் அல்ல ஓ இந்திரனே என்னை அற்பமாகவா மதித்து விட்டாய் என்று உடனே தனது மந்திரியை நோக்கி அமராவதி மீது படையெடுக்க வேண்டிய ரஜத துரக பதாதிகள் முதலிய சகல சேனைகளை சந்தித்து சித்தம் செய் என்று இன்றே புறப்பட்டு அமராவதி செல் எல்லையை அடைய வேண்டும் என மந்திரி அவ்வாறே சித்தம் செய்து அசுரராஜன் ஆகிய ஜலந்தரனுக்கு அறிவிக்க ஜலந்தரன் தனது படைகளுடன் புறப்பட்டு தேவேந்திர பட்டணமாகிய அமராவதியின் எல்லையை அடைந்து அவிடம் கூடாரங்களை அமைத்து இங்கேயே இரவை கழித்தான் மறுநாள் காலையில் எழுந்ததும் ஜலந்தரன் தன் சேனாபதியை அழைத்து யுத் யுத்தத்திற்கு சேனைகளை தயார் செய்தது யுத்த முழக்கட்டும் என்று அஜ்ஞாபிக்க அவ்வாறே ஜலந்தரனுடைய பரிபாரங்கள் யுத்த பேரிகை முழங்கினார்கள் சர்க்காதிபதியான இந்திரன் யுத்த பேரிகையை கேட்டதும் சத்துருக்கள் நமது எல்லையை நாடிவிட்டார்கள் என்ற செய்தியை ஒற்றர்கள் மூலம் தெரிந்ததும் உடனே தானும் தன் தேவ சைனியங்களை திரட்டிக்கொண்டு யுத்தசதமாக்கி புறப்பட்டு யுத்தக்களத்தை அடைந்தான் அவ்வாறு அடைந்து இரு தரப்பாரும் வில் அம்பு வேல் தடி சூளம் முசலம் தண்டம் முதலிய தங்கள் தங்கள் ஆயுதங்களை திரோகித்து மிக்க உக்ரமாக யுத்தம் செய்யும் போது பூமியில் இரத்த வெள்ளம் ஓடலாயிற்று இரு சார்பிலும் பலர் மாண்டனர் என்றாலும் தேவர்களை காட்டிலும் அசுரர்களே அதிகமாக மாண்டனர் இதை அறிந்த அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் மாண்ட அசுரர்களை தனது மந்திர சக்தியாக உயிர்ப்பித்தார் உடனே அவ்வ அசுர யுத்தம் புரியலானார்கள் மீண்டும் கோரமான யுத்தம் நடக்கலாயிற்று அசுரர்கள் மிக்க ஆக்ரோஷத்தோடு போர் புதியவே தேவர்கள் ஆயிரக்கணக்கில் மாண்டு போயினர் அப்பொழுது இந்திரன் தனது சைனியங்களை அதிகமாக மாண்டு போவதை பார்த்து தேவகுருவான பிரகஸ்பதியை நினைக்க உடனே பிரகஸ்பதியானவர் தோன்றி தன் ஜீவ மந்திரத்தை ஜபித்து துரோணா பர்வதத்தில் இருக்கும் ஜீவதான மூலிகையை உபயோகித்து மாண்ட மா தேவர்களுக்கு உயிர் பிச்சை தந்தார் உடனே உயிர் தேவர்களும் யுத்தம் புரிந்து தேவ சத்துருக்களான அசுரர்களை அநேக அஸ்திரங்களால் அடித்து விரட்டி விரட்டி துரத்தி முன்னித பின்னடைய செய்தார்கள் அவ்வாறு முன் பின்னடைந்து ஓடிய அசுரர்கள் அசுரர்கள்யரிடம் சென்று சுவாமி யுத்தத்தில் மாண்ட தேவர்கள் யாவரும் மீண்டும் உயிர் தெளிந்து வந்து மிக கடுமையான யுத்தம் செய்து எங்களை சின்னா படுக்கச் செதறி படித்து பின்னடைய செய்துவிட்டார்கள் நாங்கள் பொறுக்க மாட்டாது ஓடி வந்தோம் என்று தெரிவிக்க சுக்ர பகவான் திருஷ்டியால் பிரகஸ்பதியானவர் துரோண பர்வத உள்ள ஷதிகளை கொண்டு தேவர்களுக்கு பிராணனை அளித்திருக்கிறார் என்பதை அறிந்து அசுரர்களை நோக்கி நீங்கள் யாரும் காணாதபடி துரோண பர்வதத்தை அடியோடு பெயர்த்து எடுத்து சமுதிரத்தில் போட்டு விடுங்கள் அப்படி செய்துவிட்டால் மாண்ட தேவர்கள் உயிர்த்தொள்ள மாட்டார்கள் நமது சேனைகள் யாவரும் திடமாக வீரத்துடன் போர் புரியலாம் என்று கூற அதை கேட்ட அசுரர்கள் உடனே புறப்பட்டு அம்மலையை கண்டுபிடித்து அடியோடு பெயர்த்தெடுத்து நடு சமுதிரத்தில் விட்டார்கள் பின்னர் மீண்டும் கோரமான யுத்தம் ஏற்பட்டு தேவ சைனியமானது அடிபட்டு துன் பின்னடைந்து ஓடி இந்திரனை சரணமாக அடைந்தது இதை கண்ட இந்திரன் ஆஹா என்ன ஆச்சரியம் தேவ சைனியமே தோற்று ஓட தொலைப்பட்டதே ஒரு நாளும் இல்லாத சம்பவம் அல்லவா இது என்று நினைத்தவனாய் ஜலந்திரன் உண்மையில் ருத்ராம்சம் பொருந்தியவன் தான் இதில் சத் சம்சய இல்லை அவனது சைனியமும் மிகவும் மூர்க்கமாக சமர்புரிகிறது இனிமல் நமக்கு தாங்க முடியாது ஸ்வர்க்கத்தில் இனி இடம் கிடையாது ஆகையால் நாம் இப்படியே திரும்பி போய் பருவத்தில் இருக்கும் குகையில் வாசம் செய்வோம் என்று நினைத்து தேவர்களிடம் சொல்லி எல்லா தேவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு மேறு அடைந்து குகையில் வாசம் செய்யலானார் சுரர்கள் யாவரும் ஓடி மறைந்து விட்டதை அறிந்த அசுரர்கள் ஜலந்திரனிடம் இவ்விஷயத்தை தெரிவிக்கவே ஜலந்திரன் நேரில் யுத்தகலம் வந்து பார்த்து நமது வீரர்கள் சொன்னது உண்மைதான் என சந்தேகமற தெளிவு பெற்றார் அச்சமயத்தில் சுக்கராச்சாரியார் ஜலந்திரனை நோக்கி ஜலந்தா என்ன யோசிக்கிறாய் தேவர்கள் நம்முடன் யுத்தம் செய்ய சக்தியற்று பின்னடைந்து ஓடி இந்திரனிடம் முறையிட்டு யாவரும் கூடி ஆலோசித்து மேறு பருவதத்தில் இருக்கும் ஒரு குகையின் வாசம் செய்ய போய்விட்டார்கள் என்று சொல்ல கேட்ட ஜலந்திரன் மகா கோபத்துடன் அடே இந்திரா என்னை மதிக்காத உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன சும்மா விட்டு விடுவேனா என்றாய் நினைத்தாய் நீ எங்கு ஓடி ஒளிந்தாலும் உன் கொட்டத்தை அடக்காதிருப்பேன் அடு மிக்க ஆத்திரம் கொண்டு தனது சைனியங்களை திரட்டி கொண்டு மேறு பர்வதத்தை நாடி புறப்பட்டான் என்று பகவான் கூறியதை கேட்ட பாமை தேவர்களின் கதியை கூறும்படி நாயகனை வேண்ட கண்ணன் கூறலானான் பத்தாவது அத்தியாயம் முற்றிற்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சுமச் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்